அது டிசம்பர் மாதம். எலும்புகளையே உறைய வைக்கிற மாதிரியான பனி காத்து வீசிட்டு இருந்தது. ராத்திரி 11 மணிக்கு அசோக் தன்னோட மனைவியோட ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் உக்காந்துட்டு இருந்தான். ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. அசோக்கும் அவனோட மனைவி தியா ரெண்டு பேரும் போர் ஆயிட்டாங்க. அதோடவே அந்த பனி காத்தால் அவங்க நடுங்கி போயிட்டு இருந்தாங்க. வெளியே கொஞ்சம் போயிட்டு வரலாம், அப்படியே காப்பி குடிச்சிட்டு வரலாம். எங்க போறது இந்த குளிர்ல? நம்ம கிட்ட சாமானும் ஜாஸ்தியா இருக்கு, இங்கேயே உட்காருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ இங்கே இரு, கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வரேன். இந்த சாப்பாடு பாக்கியும் கூடவே எடுத்துட்டு போறேன். வெளியே டீ கிடைச்சதுன்னா அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு டீ பார்சல் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அசோக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து பார்க்கை தாண்டிக்கிட்டு மெயின் ரோடு பக்கமாக போயிட்டு இருந்தான். பார்க்கு இருட்டாக இருந்தது. பனி காற்று அவனோட உடம்பை கிழிக்கிற மாதிரி ரொம்ப குளிராக வீசிட்டு இருந்தது. அந்த குளிர்ச்சியில் அசோக்கோட உடம்பு நடுங்கிட்டு இருந்தது. அப்போதான் யாரோ கத்துற சத்தம் அவனுக்கு கேட்டது. அந்த இருட்டில் ரோடுக்கு ஓரமாக கையில் திருவோட பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கிற ஒரு பொம்பளைய அசோக் பார்த்தான். ஆனா திடீர்னு அந்த பொம்பளை மறைஞ்சு போயிட்டா. இப்பதான் இவங்க நின்றுகிட்டே இருந்தாங்களே, எங்க போனாங்க? எனக்கு பிரம்மையா இருக்குமோ, ஆனா என் கண்ணால பார்த்தேனே. அவன் எல்லா பக்கமும் பார்த்தான், ஆனா அவனுக்கு எதுவுமே தென்படல. அதனால ஏதோ ஒரு விதமான பயத்தோட அவன் திரும்ப பிளாட்ஃபார்ம்கே தன்னோட மனைவி கிட்ட வந்தான். சீக்கிரமா டீ குடிச்சிட்டீங்க போல, எனக்காக கொண்டு வந்திருக்கீங்களா? அசோக் ஒரு பெரும் மூச்சை விட்டு இப்படி சொன்னான். இருட்டில் பார்க்கில் வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு, அதனால நான் வந்துட்டேன். என்ன தோணுச்சு? பார்க்கில் புறா கிட்ட ஒரு பொம்பளை கையில் பாத்திரம் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தான். நான் அப்படியே பக்கத்தில் போனேன், அங்கே யாருமே இருக்கல, மறைஞ்சிட்டாங்க. அது உங்களோட பிரமையா இருந்திருக்கும். பேய் பிசாசு பத்தி நானும் நம்ப மாட்டேன், ஆனா அவங்க கத்துன அந்த சத்தம் கண்ணால பார்த்து எப்படி நம்பாம இருக்க முடியும்? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ட்ரெயின்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல ட்ரெயினும் வந்தது. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சீட்ஸ்ல உட்காந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சீட் காலியா இருந்தது. ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கிற காலி சீட்டில் டிடி ஒரு பொண்ணை உட்கார வச்சுட்டு போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அசோக்கும் தியாவும் அவங்கவங்க பெர்த்தில் தூங்கிட்டாங்க. அசோக் சரியாக தூங்கிறதுக்கு போயிட்டுருக்கும் போதே அவனோட மனைவி திடீர்னு பயந்து போய் அவனை எழுப்பினான். என்னாச்சு? விஷயம் எதுவும் இல்லை, ஆனால் ரொம்ப நேரமாக குலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அசோக் தன்னோட மனைவி பக்கத்தில் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். ஆனா அவங்க முன்னாடி இருக்கிற பொண்ணு சில மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தா. இப்படிப்பட்ட ஒரு குளிர்லையும் அவ ஸ்வெட்டர் எதுவுமே போட்டுக்கல. அவ கொஞ்சம் கூட அசையாம உக்காந்துட்டு இருந்தா. ட்ரெயின் ரொம்ப வேகமா ட்ராக்ஸ் மேல ஓடிக்கிட்டே போச்சு. எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்க அவங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த போகி இருட்டா இருந்தது. போகியோட கதவு கிட்ட மட்டும்தான் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனால அந்த கதவு தெளிவா தென்பட்டு இருந்தது. அப்போதான் சீட்டு கடியிலிருந்து கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அசோக்கும் ரொம்ப பயந்து போயிட்டான். அந்த சத்தத்தை கேட்டிங்களா? ஆ, கேட்டேன். இப்படி சொல்லிக்கிட்டே அசோக் தன்னோட மொபைல் டார்ச் ஆன் பண்ணி அந்த சீட்டு கடியில் பார்த்தான். திடீர்னு அவங்க எதிரில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொம்பளை ஒரேடியாக நின்றுட்டு இருந்தா. அவ விசித்திரமாக நடந்து போய் அந்த போகி கதவு கிட்ட போனா. அசோக் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தான். அந்த கதவு கிட்ட எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பல்போட ஒளியில அவளோட முகம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவளோட விரிச்சு போட்ட முடி, நீட்டமான பற்கள், சிகப்பான கண்கள்னு ரொம்ப பயங்கரமா இருந்தா. இத பார்த்ததும் தியா பயத்துல நடுநடுங்கி போயிட்டா. அசோக், இது என்னது? இது கண்டிப்பா பேய் தான். இது அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல. அந்த பேய் திடீர்னு தியாவை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு அவளோட மூஞ்சியை கதவை கிட்ட தேய்ச்சிட்டு இருந்தா. அப்புறம் தியாவோட மூஞ்சிலிருந்து மாமிசமும் ரத்தமும் வெளியில வந்துட்டு இருந்தது. அசோக் உடனே கேபின் லைட் ஆன் பண்ணா. லைட் ஆன் ஆனதுமே அந்த பேய் தியாவை பிடிச்சிக்கிட்டு ட்ரெயின்லேருந்து வெளியில குதிச்சுட்டா. அசோக் பயத்துல கத்திட்டான். அவனோட இந்த கதறலை கேட்டு மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அசோக் கிட்ட ஓடிக்கிட்டே வந்தாங்க. என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க?
உங்க பொண்டாட்டி ட்ரெயின்ல பேய் இருக்கு. ரெண்டு மணி நேரம் எங்க பக்கத்துல உட்காந்துச்சு. அவங்க மூஞ்சில மனித மாமிசம் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. ரத்தம் வேற வந்துகிட்டே இருந்துச்சு. என் பொண்டாட்டியை தூக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டா. தான் சொல்றதை நிரூபிக்கிறதுக்காக அசோக் அந்த கதவு கிட்ட இருக்கிற ரத்தத்தை காமிச்சான். எல்லாரும் அந்த டோர் பக்கம் பார்த்தாங்க. ஆனா அந்த டோர் கிளீனா இருந்தது. அந்த இடத்துல எந்த ரத்த கரையும் இல்ல. கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆளு சத்தமா இப்படி சொன்னான். எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா இவன் தான் உன் பொண்டாட்டிய தள்ளி விட்டுருக்கணும். தள்ளி விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து பொய் சொல்றான். அவன் மேல தப்பு இல்லைன்னு காட்டிக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இவனை போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்கணும். இல்ல இல்ல, நான் இதுக்கு பொய் சொல்லணும். நான் என் கண்ணால பார்த்தேன். டேய் சும்மாறா, இதெல்லாம் உன மன பிராந்தி. நீ என்ன மென்டலா? போய் டாக்டரை பாருப்போ. என் பொண்டாட்டிய அந்த பேய் தூக்கிட்டு போயிருச்சு. அப்பதான் எல்லாருக்கும் போகியோட இன்னொரு டோர் கிட்ட இருந்து யாரோ பொம்பளையோட சிரிப்பு சத்தம் கேட்டது. எல்லாரும் அந்த பக்கம் பார்த்தாங்க. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, அது தியாதான். ஆனா அவளோட மூஞ்சில இருந்து மாம்சம் தொங்கிட்டு இருந்தது. கண்கள்ல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. அவளோட பற்கள் நீட்டமா பயங்கரமா இருந்தது. கால்களுக்கு குண்டான கொலுசு கட்டப்பட்டு இருந்தது. கால்கள் பின்னாடி திரும்பி இருந்தது. அசோக் பயந்து போய் சத்தமா இப்படி சொன்னான். தியா, உனக்கு என்னாச்சு? அந்த பேய் உனக்கு என்ன பண்ணுச்சு? ஆனா அசோக் சொல்றது எதுவுமே தியா கண்டுக்கவே இல்ல. அவ விசித்திரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் மெதுவா நடந்துகிட்டே அசோக நெருங்கி வந்துட்டு இருந்தா. திடீர்னு அவ நார்மல் ஆயிட்டா. வா அசோக், நாம சேர்ந்தே இருக்கலாம், என் கிட்ட வா. என்ன பார்த்து ஏன் பயப்படுற? ஏன் பயந்து போயிருக்க சொல்லு. பாசஞ்சர்ஸ் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. அசோக் தியா கிட்ட போக தான் இருந்தான். ஆனா திடீர்னு அவனுக்கு யாரதோ குரல் கேட்டது. அவ கிட்ட போய் பெரிய தப்பு பண்ணிராத. இப்ப அவ உன்னோட பொண்டாட்டி இல்ல, அவ ஒரு பேய். அதை கேட்டு எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அந்த இடத்துல ஒரு சாமியார் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரு அந்த பேயே பார்த்துட்டு இருந்தாரு. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது, என்ன அழிக்கவே முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு எல்லாரும் சாக தான் போறாங்க. அப்புறம் நான் எல்லாரும் விட சக்திசாலியா மாறிடுவேன். உன்னை அழிக்க முடியாதா? பரவாயில்ல, உன்னை தடுக்க முடியும்ல. இப்படி சொல்லிட்டு அவரோட கையில இருக்கிற திருநீரை அந்த பேயோட மூஞ்சில வீசினாரு. தியாவோட கதறல் அந்த போகி முழுக்க ஒலிச்சது. அசோக், நான் திரும்ப வருவேன், நான் கண்டிப்பா வருவேன். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே காத்துல மறைஞ்சு போயிட்டா. பாவம் அசோக் அழுதுகிட்டே கீழே உக்காந்துட்டான். அழாத மகனே, உன்னோட பொண்டாட்டியோட தலையெழுத்துல இதான் எழுதி இருந்துச்சு. இங்கிருக்கிற பேய் இந்த மாதிரி ஆட்களை தூக்கிட்டு போய் ரத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கும். ரத்தத்தை குடிச்சிட்டு அவங்க உடம்ப இதை ஆக்கிரமிச்சுக்கும். எந்த பொண்ணுக்கு இந்த பேயோட கொலுசு சத்தம் கேக்குதோ அந்த பொண்ணு இந்த பேய் தன்னுடைய வேட்டையா மாத்திரும். இப்படி சொல்லிட்டு அந்த சாமியாரும் மறைஞ்சு போயிட்டாரு. எல்லா பாசஞ்சர்ஸும் ஷாக் ஆயிட்டாங்க. இன்னி வரைக்கும் அசோக் தன்னோட மனைவிய நினைச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவ எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கான்.